சுவையான நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்றைக்கி திருமதி குக் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சீரகம் அரை ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன், 7 கிராம்பு. பாத்திரத்தை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். செலவுகளை அதில் லேசான வறுவலில் வறுத்து எடுத்துக்கிறோம். அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 3 வரமிளகாவை லேசாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம், 1-2. இப்போ சுக்காவுக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மிளகாவும் பொடிசாக நுணுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். 1 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம், உப்பு சேர்த்து மட்டனை நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நறுக்கின வெங்காயத்தை எண்ணெயில் வதக்குறோம். நல்லா வெங்காயம் வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்குறோம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். வறுத்து அரைச்ச மசாலா சேர்க்குறோம். மூணு வரமிளகா பொடி பண்ணி வச்சதை சேர்த்துக்கிறோம். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறோம். நல்லா மசாலா கொதிக்க விடுறோம். எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக பிரிஞ்ச ஓரளவுக்கு கொதிக்கணும். மசாலா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா கொதிக்குது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துருச்சு. மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டனையும் மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1-10 நிமிஷம் வேக விடணும் மசாலாவோட மட்டனை. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மசாலா மட்டனோட நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆயிருச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மட்டன் சுக்கா வறுத்த மசாலாவில் செஞ்சது, அதனால் இந்த மட்டன் சுக்கா நம்ம செய்யும் போதே நல்ல வாசனை வரும், சுவையாகவும் இருக்கும். இதே மாதிரி மசாலா சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மட்டன் சுக்கா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா திருமதி குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.